நீதிபதி, அப்பாதுரை, அப்பு ராஜா என்று மூன்று கேரக்டரில் கமல் நடித்து வெளியான படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இந்த படம் 1989 வெளியாச்சு. படத்தின் கதை என்னன்னா, நாகேஷ், டெல்லி கணேஷ், நாசர், ஜெய்சங்கர் ஆகியோரால் அப்பா கமல் கொல்லப்படுகிறார். அதை அறிந்து கொள்ளும் அப்பு கமல் தந்தையை கொன்றவர்களை பழி வாங்க ஆரம்பிக்கிறார். அந்த கொலையில் எல்லாமே கமல் மாட்டிக்கொள்கிறார். இறுதியில் நாகேஷை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு செல்கிறார் அப்பு கமல். படத்தில் குட்டி கமல்ஹாசன் எப்படி நடித்தார் என்ற விஷயத்தை இப்போது வரைக்கும் படக்குழு கூறியதே இல்லை. காலப்போக்கில் அனைவரும் அந்த விஷயத்தை கேட்பதையும் விட்டுவிட்டனர். இந்த நிலையில் குட்டி அப்புவாக கமல் நடித்தது எப்படி என்று ஒரு தகவல் வந்துள்ளது. அதாவது, முட்டியில் வைக்கும் அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷூ வடிவமைக்கப்பட்டதாம். அதோடு கால்களை மடக்க ஸ்பெஷல் பெல்ட் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் குட்டி அப்பு பற்றி ஒரு சின்ன விஷயம் கூறியிருக்கிறார். அதாவது, குட்டி அப்பு வரும் காட்சிகள் மட்டும் மிக கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்களாம். கலர் அதிகமாக இருந்தால் அதில் இருக்கும் மற்ற விஷயங்களை மக்கள் அவ்வளவாக கவனிக்க மாட்டார்கள் என்பது ஒரு கணிப்பாம். அபூர்வ சகோதரர்கள் முந்தைய அனைத்து சாதனைகளையும் முறியடித்து 1981 உருவாக்கிய பல புதிய சாதனைகளை பார்க்கலாம். அதிக பார்வையாளர்கள் பார்த்த படம் என்ற சிவாஜி நடித்த சுற்றுச்சூழல் செய்த சாதனையை முறியடித்தது. எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் சாதனையை சென்னை தேவி பாரடைஸில் 197 நாட்கள் ஓடி முறியடித்தது. தமிழ், தெலுங்கு டப்பிங், ஹிந்தி டப்பிங் என்று மூன்று மொழிகளிலும் வெள்ளி விழாவை தாண்டி ஓடிய முதல் படம் இதுதான். சென்னையில் மட்டும் முதல் 28 நாட்களில் தொடர்ந்து 1000 மேலாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சாதனை படைத்த ஒரே தமிழ் படமும் இதுதான். சென்னை காசி தியேட்டரில் 197 நாட்கள் 4 காட்சிகள் ஓடிய ஒரே படம் இதுதான். சென்னை அபிராமி தியேட்டரில் 148 நாட்கள் 4 காட்சிகள் ஓடிய ஒரே தமிழ் படமும் அபூர்வ சகோதரர்கள் தான். கமல்ஹாசனின் சகலகலா வல்லவனுக்கு பிறகு சென்னை, மதுரை, திருச்சி, பெங்களூர் ஆகிய 4 நகரங்களில் வெள்ளி விழாவை கொண்டாடிய தமிழ் படமும் இதுதான். கேரளாவில் 100 நாட்களும் கர்நாடகாவில் 200 நாட்களும் கொண்டாடிய முதல் படமும் இதுதான். அது மட்டுமில்லாமல் 10 தியேட்டரில் 20 வாரங்களுக்கு மேல் இத்தனை சாதனைகள் படைத்த கமலின் அபூர்வ சகோதரர்கள் படத்தை இன்று வரை யாராலையும் மறக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.